ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயார். அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஏப்ரல் 14, 2022 வரை சூரியன் உங்களின் 3வது வீடு மற்றும் 4வது வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தரும். உங்கள் 4வது வீட்டில் உள்ள புதன் ஏப்ரல் 8, 2022 முதல் சிறப்பான பலன்களை தருவார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நல்ல நிலையில் இருக்கும். செவ்வாய் உங்கள் 2வது வீட்டில் சஞ்சரிப்பதால் மன உளைச்சல் குறையும். 2022 ஏப்ரல் 13 வரை வியாழன் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். வியாழன் ஏப்ரல் 14, 2022 முதல் கசப்பான அனுபவத்தை தருவார். சனி ஏற்கனவே மோசமான நிலையில் இருப்பதால் உங்கள் வளர்ச்சியை மோசமாக பாதிக்கலாம். ஏப்ரல் 14, 2022 வரை சூரியன், வியாழன், புதன் மற்றும் வீனஸ் ஆகியோருடன் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தின் 2வது பாதி சோதனை காலமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். மகர ராசி காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். திருமணத்திற்கு காத்திருக்கும் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீர்கள். தாய் தந்தை மற்றும் குழந்தைகளுடனான உறவு நிலை மேம்படும். மகர ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். சனி மற்றும் செவ்வாய் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். வியாழன் மற்றும் சுக்கிரன் உங்களை பாதுகாக்கும். ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. உடல் வலி, மூட்டு வலி, காய்ச்சல், சளி மற்றும் ஒவ்வாமை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ராகு உங்கள் 4வது வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் காரணமாக மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். ஏப்ரல் 19, 2022 பிறகு உங்கள் உடல்நல பிரச்சனைகள் சரியாக கண்டறியப்படாமல் போகலாம். உங்கள் உடல் உபாதைகள் அதிகரிக்கும். சரியான மருந்துகளை நீங்கள் பெறாமல் போகலாம். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும். ஏப்ரல் 19, 2022 முதல் உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் செலவுகளை ஈடுகட்டாது. அனுமான் சாலிசா மற்றும் விஷ்ணு சகசர நாம கேளுங்கள். மகர ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். தனியார் துறையில் பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும். மகர ராசி அன்பர்களின் கல்வி நிலையை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே தேர்வுகளை எழுதியிருந்தால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஏப்ரல் 13, 2022 பிறகு நீங்கள் செய்யும் எதுவும் பயனளிக்காது. உங்கள் உடல்நலம் மோசமாக பாதிக்கப்படலாம். படிப்பில் ஆர்வம் குறையும். அதற்கு பதிலாக உங்கள் நெருங்கிய நண்பரிடம் அதிக உடைமையாக உணர்வீர்கள். மோசமான நிலையில் நீங்கள் தவறான நபரிடம் ஈர்க்கப்படலாம். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். ஏப்ரல் 19, 2022 பிறகு நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள். உங்கள் குடும்ப சூழல் ஆதரவாக இருக்காது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் அல்லது டிசம்பர் 2022 பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானங்களை அருந்துவதை தவிர்க்கவும். மகர
ராசி அன்பர்களின் தொழில் விவரங்களை பற்றி பார்க்கலாம். அரசு துறை சார்ந்த நீங்கள் பணிகளை செய்வோர் என்றால் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். கூட்டு தொழில் மற்றும் தரக வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் அன்பர்கள் தாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வங்கி கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் நீங்கள் தொழிலை விஸ்தீரணம் அல்லது விரிவாக்கம் செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்க இந்த மாதத்தில் இன்னும் 13 நாட்கள் மட்டுமே உள்ளன. April 14, 2022 அப்பால் காரியங்கள் தாமதமானால் நீங்கள் பெரும் சிக்கலில் இருப்பீர்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுவீர்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். வலுவான ஆதாரங்களுடன் உங்கள் கருத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் பயணத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும். ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு குறைவான சேதத்தை ஏற்படுத்தும் தீர்வு சலுகையை நீங்கள் ஏற்க வேண்டும். கோச்சார அம்சங்களின் அடிப்படையில் அடுத்த 12 மாதங்களுக்கு சட்ட ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகாமந்திரத்தை கேளுங்கள். மகர ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். தொழில் புரியும் இடத்தில் தேவையற்ற பேச்சுகள் மற்றும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். அதன் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். April 13, 2022 வரை உங்கள் நிதி நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாழன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் அதிகப்படியான பண வரவு மூலம் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்வீர்கள். April 14, 2022 முன் புதிய வீட்டிற்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களின் அபாயகரமான முதலீடுகளை பணமாக வைத்து உங்கள் பணத்தை சேமிப்பு கணக்கு அல்லது நிலையான வைப்பு தொகைக்கு மாற்ற வேண்டும். உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். April 14, 2022 பிறகு உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். அவசர செலவுகளை சந்திப்பீர்கள். வீடு அல்லது வாகன பராமரிப்புக்காக பணம் செலவழிக்க நேரிடும். உற்றார் உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதால் செலவுகள் அதிகரிக்கும். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்க்கவும். கடன் ஒப்புதலுக்காக யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். April 29, 2022 மோசமான செய்திகளை கேட்கலாம். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு. மீடியா துறையில் உள்ளவர்கள் பொன்னான தருணங்களை அனுபவிப்பீர்கள். ஆனால் April 13, 2022 வரை மட்டுமே. ஆனால் April 14, 2022 முதல் விஷயங்கள் நன்றாக இல்லை. எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க உங்கள் நேட்டல் சார்ட் சார்ந்த இருக்க வேண்டும். நீங்கள் பலவீனமான பிறப்பு விளக்கப்பட்டதை இயக்குறீர்கள் என்றால் சதி காரணமாக நீங்கள் கையொப்பம் விட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். April 28, 2022 முதல் உங்கள் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவோ அல்லது பெரிய நட்சத்திரமாகவோ இருந்தால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் உங்கள் பிறப்பு விளக்கப்பட்டதை பார்க்கவும். மகர ராசி அன்பர்களின் பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். உங்கள் 2வது வீட்டில் இருக்கும் வியாழன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆனால் April 13, 2022 வரை மட்டுமே. April 14, 2022 முதல் நீங்கள் கடுமையான சோதனை காலகட்டத்தில் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த கடினமான நிலை கடக்க உங்கள் ஆன்மீக வலிமையை அதிகரிக்க வேண்டும். அமாவாசை தினத்தில் அசைவ உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். முன்னோர்களை வழிபடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா கேளுங்கள். உங்கள் நிதி பிரச்சனைகள் குறைக்க பாலாஜி இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம். நீங்கள் மூத்த மையங்கள், முதியவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.